வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் எம் கவிதா பாரதி. விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதன்மை செய்திகளை பார்க்கலாம். பயண தடை நீக்கம். பொதுமக்களின் செயற்பாடுகள் குறித்து போலீசார் அவதானத்துடன். பயண தடை தளர்த்தப்பட்ட போதிலும் ஜூலை 5ஆம் தேதி வரை விசேட விதிமுறை கோவை. ஒரு மாதத்திற்கு பின்னர் நாடு திறக்கப்பட்ட போதிலும் மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்துக்கு முற்றாக தடை. கொரோனா கொத்தணியில் நேற்று குறைவு, 47 மரணங்கள் பதிவு. போலி கடன் அட்டைகளால் ஆன்லைன் மூலம் மோசடி செய்த நால்வர் கைது. கொரோனாவை ஒழிக்க சீனாவில் 1 பில்லியன் மக்களுக்கு தடுப்பூசிகள். ஒரு மாத காலமாக அமுல்படுத்தப்பட்டிருந்த பயணத்தடை தளர்த்தப்பட்டதை அடுத்து மக்கள் தமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நகரங்களுக்கு வருகை தருவதை அவதானிக்க முடிந்தது. பயணத்தடை தளர்த்தப்பட்டதை அடுத்து மக்கள் நகரங்களுக்கு வருகை தந்து தமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் விதம் தொடர்பாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் அறிவித்திருந்தனர். காலி நகரிலும் குறிப்பிடத்தக்க அளவில் மக்கள் வருகை தந்த போதிலும் பொது போக்குவரத்து சேவையானது குறைந்த மட்டத்தில் காணப்பட்டதை காண முடிந்தது. புகையிருந்த பயணிகளினதும் வருகையில் குறைவு காணப்பட்டது. அலுவலக ஊழியர்களுக்கு கொழும்பிற்கு செல்வதற்காக பஸ் வண்டிகளோ புகையிரதங்களோ காணப்படாமையினால் கூடிய பணத்திற்கு பயணிகளை கொழும்பிற்கு அழைத்துச் செல்லும் பஸ் வண்டி சேவைகள் அமல்படுத்தப்பட்டதாகவும் பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். நுவரெலியா மாவட்டத்தின் கொத்நிலை போலீஸ் பிரிவின் 5 கிராம சிவகர் பிரிவுகள் இன்று அதிகாலை முதல் தனிமைப்படுத்தப்பட்டன. கருத்தம்பட, ஹப்புகஸ்தலாவ, வீரபுர, பெருமன தெற்கு மற்றும் கீழ்பிரிவு கொரக்ககோயா என்பன தனிமைப்படுத்தப்பட்ட கிராம சிவகர் பிரிவுகளாகும். 12 மாவட்டங்களின் மேலும் 24 கிராம சேவையாளர் பிரிவுகள் இன்று அதிகாலை 4 மணி முதல் தனிமைப்படுத்தப்பட்டதுடன் 12 மாவட்டங்களின் 82 கிராம சேவகர் பிரிவுகள் தனிமைப்படுத்தலிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் நாடுபூராகவும் உள்ள தபால் நிலையங்கள் இன்று முதல் சேவைகளை வழங்கும் என தபால் திணைக்களம் தெரிவிக்கின்றது. எவ்வாறெனினும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் சகல சேவைகளும் தொடர்ந்தும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவிக்கின்றது. பாலியகுடம் மேனிங் வர்த்தக சந்தை தொகுதியும் திறக்கப்பட்டுள்ளது. பல பகுதிகளிலிருந்து மரக்கறி வகைகள் கிடைத்துள்ளன. பல கடைகளும் சரக்கு பொருள் நிலையங்களும் திறக்கப்பட்டுள்ளதுடன் பெரும் எண்ணிக்கையிலான நுகர்வோர் வருகை தந்துள்ளதையும் காண கிடைத்தது. மரக்கறி வகைகளின் விலைகள் ஓரளவு உயர்ந்துள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். பாலியகுட மீன் விற்பனை சந்தையும் திறக்கப்பட்டுள்ள போதிலும் நுகர்வோரின் வருகையில் குறைவு காணப்படுகிறது. இன்று அதிகாலை 4 மணிக்கு பயணத்தடை தளர்த்தப்பட்டதை அடுத்து பொதுமக்கள் சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய செயற்படுகின்றார்களா என்பது குறித்து கண்டறிய விசேட போலீஸ் குழு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். இவ்விதிமுறைகளுக்கு அமைய மக்கள் செயற்படுகின்றனா என்பது குறித்து கண்டறிய போலீசார் வீதிகளில் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதே போன்று ரோந்து நடவடிக்கைகளிலும் மோட்டார் வண்டி நடவடிக்கைகளிலும் இவர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஆகவே இந்த சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய செயற்படுங்கள். மீண்டும் ஒருமுறை பயணத்தடையை அமல்படுத்தாதிருக்க மக்கள் புரிந்துணர்வுடன் செயற்பட வேண்டும். அது மக்களுக்குள்ள பொறுப்பும் கடமையுமாகும். பயணத்தடை தளர்த்தப்பட்ட போதிலும் இன்று முதல் எதிர்வரும் 5ஆம் தேதி வரை பின்பற்ற வேண்டிய விசேட விதிமுறை கோவையொன்றை சுகாதார பணிப்பாளர் நாயகம் நேற்று வெளியிட்டார். மேல் மாகாணத்திற்கும் ஏனைய மாகாணங்களுக்கும் இவ்விதிமுறைகளில் பிரத்யேகமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சகல மாகாணங்களிலும் பொதுவாக தளர்த்தப்பட்டுள்ள வரையறைகளும் மேல் மாகாணத்தில் மாத்திரம் முன்னெடுக்கப்பட உள்ள வரையறைகளும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய அந்தந்த மாவட்டங்களில் நோயாளர்கள் இனம் காணப்படுகின்ற வீதத்தை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்படுகின்ற முறைக்கமைய மாவட்டங்களை பிரிப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அந்தந்த மாவட்டங்களில் பயணத்தடைகளை தளர்த்துவதோ அல்லது தீவிரப்படுத்துவதோ குறித்த திட்டத்திற்கமைய முன்னெடுக்கப்படும். மேல் மாகாணத்தில் பொது போக்குவரத்து சேவைகள் அமல்படுத்தப்படுவதில்லை. ஏனைய மாகாணங்களில் ஆசனத்தின் 50% பயணிகளுடன் பொது போக்குவரத்து சேவை இடம்பெறுகிறது. நிறுவன ரீதியில் கூட்டங்களை நடத்துவதற்கு மேல் மாகாணத்தில் அனுமதி கிடைப்பதில்லை. தேவை ஏற்படின் ஏனைய மாகாணங்களில் 10 பேருக்கு மட்டுப்படுத்தப்பட்டு இதனை நடத்த முடியும். செயற்பாட்டு அறைகள், கருத்தரங்குகள் போன்றவற்றை மேல் மாகாணத்திற்குள் நடத்துவதற்கும் அனுமதி கிடைப்பதில்லை. ஏனைய மாகாணங்களில் தேவை ஏற்பட்டால் மாத்திரம் 25 பேருக்கு மட்டுப்படுத்தப்பட்டு அதனை நடத்த முடியும்.
கைத்தொழிற்சாலைகள் விசேட உயிரியல் பாதுகாப்பு குமிழாக செயற்பட வேண்டும். நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள் திறக்கப்படுவதுடன் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மொத்த வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை 10 தாண்டக்கூடாது. திறந்த வழியில் வர்த்தக நடவடிக்கைகள் மற்றும் வாராந்த சந்தைகளை உள்ளூராட்சி மன்றங்களினால் அமல்படுத்துகின்ற கடும் வரையறைகளுக்கு உட்பட்டு மேற்கொள்ள முடியும். பொருளாதார மத்திய நிலையங்கள் மொத்த வர்த்தக நடவடிக்கைகளுக்கு மாத்திரம் திறக்கப்படும். நடைபாதை வர்த்தகத்திற்கு மேல் மாகாணத்தில் அனுமதி கிடைப்பதில்லை. பதிவு செய்யப்பட்டுள்ள வர்த்தகர்களுக்கு ஏனைய மாகாணங்களில் அந்த நடவடிக்கையில் ஈடுபட முடியும். வர்த்தக நிலையங்கள் மற்றும் பேக்கரிகளில் உயர்ந்தபட்சம் ஒரு தடவையில் 3 மாத்திரமே அனுமதிக்க முடியும். நவீன வர்த்தக நிலையங்களில் காணப்படுகின்ற கொள்ளளவுக்கேற்ப ஒரு தடவையில் 25% வாடிக்கையாளர்களேயே உள்வாங்க முடியும். வர்த்தக தொகுதிகள் ஏனைய மாகாணங்களில் திறக்கப்பட்ட போதிலும் மேல் மாகாணத்திற்குள் தொடர்ந்தும் இதற்கு தடை விதிக்கப்படுகிறது. மரத்தளபாடங்கள் நிர்மாணிப்பு பொருட்களை விற்பனை செய்யும் நிலையங்கள் திறக்கப்படுவதுடன் அழகுக்கலை நிலையங்கள் மற்றும் சலூன்களிலும் ஒரு தடவையில் 1 மாத்திரமே உள்வாங்க முடியும். பூர்த்தி செய்யப்பட்ட ஆடை விற்பனை நிலையங்கள் மேல் மாகாணத்தில் மூடப்படுவதுடன் ஏனைய மாகாணங்களில் 25% கொள்ளளவுடன் அதனை முன்னெடுத்துச் செல்ல முடியும். நீதிமன்றங்களில் அவசர மற்றும் அத்தியாவசிய பணிகள் மாத்திரமே முன்னெடுக்கப்படும். முதியோர் சிறுவர் இல்லங்கள் மற்றும் சிறைச்சாலைகளுக்கு பிரமுகர்கள் வருகை தருவது தடை செய்யப்படுகிறது. பகல் பராமரிப்பு நிலையங்களை 25% கொள்ளளவில் முன்னெடுத்துச் செல்ல முடியும். விளையாட்டுத் துறைகளிலும் தனியாக பயிற்சிகளை மேற்கொள்வதற்கு அனுமதி கிடைக்கின்றது. கூட்டு செயற்பாடுகளுக்காக அனுமதி கிடைப்பதில்லை. உடற்பயிற்சி நிலையங்கள், உள்ளக விளையாட்டு அரங்குகள் மற்றும் நீச்சல் தடாகங்கள் என்பன மூடப்படும். திருமண நிகழ்வுகளுக்கு அனுமதி இல்லை. மணமகன் மற்றும் மணமகள் உள்ளிட்ட 10 பங்கேற்றலுடன் திருமண பதிவை மேற்கொள்ள முடியும். மரண நிகழ்வின் போது சடலம் ஒப்படைக்கப்பட்டு 24 மணி நேரத்திற்குள் இறுதி கிரியைகளை நடத்த வேண்டும். இதில் 15 பேர் கலந்து கொள்ள முடியும். உள்ளக மற்றும் சமய நிகழ்வுகளுக்கு அனுமதி கிடைப்பதில்லை. புண்ணிய இடங்கள், நூலகங்கள், சினிமா அரங்குகள், நூதன சாலை என்பன மூடப்படும். களியாட்டு நிகழ்வுகள், இசை நிகழ்ச்சிகள், பூங்காக்கள், கரையோர பூங்காக்கள், ஆற்றங்கரைகள் என்பனவும் மூடப்படுவதாக குறித்த விதிமுறைகளில் உள்ளடக்கப்படுகின்றன. சிற்றுண்டி சாலைகள் மூடப்படுவதுடன் இணையதளம் ஊடாக பெறப்படுகின்ற கேள்விகளுக்கு, பொருட்களை விநியோகிப்பதற்கு, உணவுப் பொருட்களை வெளியே எடுத்துச் செல்வதற்கும் சிற்றுண்டி சாலைகளுக்கு அனுமதி கிடைக்கின்றது. சந்திப்புகள், நேர்காணல், கூட்டங்கள் என்பவற்றுக்கு அனுமதி கிடைப்பதில்லை. பப் மற்றும் பார், இரவு களியாட்டு விடுதிகள், கசினோ, சூதாட்ட நிலையங்கள், ஸ்பா, ஹோட்டல்கள், ஓய்வு விடுதிகள் என்பன மூடப்படும் எனவும் சுகாதார பணிப்பாளர் நாயகம் வெளியிட்டுள்ள விதிமுறை கோவையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1 காலமாக நாடுபூராகவும் அமல்படுத்தப்பட்டிருந்த பயணத்தடை இன்று அதிகாலை தளர்த்தப்பட்ட போதிலும் மாகாணங்களுக்கு இடையிலான பயணத்தடை தொடர்ந்தும் அமலில் உள்ளது. இன்று அதிகாலை 4 முதல் 23 தேதி இரவு 10 வரை 34 புகையிரத சேவைகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக புகையிரத திணைக்களம் தெரிவிக்கின்றது. எவ்வாறாயினும் இன்று காலை 23 புகையிரதங்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இதேவேளை பொதுமக்களின் வசதி கருதி இலங்கை போக்குவரத்து சபையும் தமது சேவைகளை சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளது. தூர பயணங்களுக்கென பஸ் வண்டிகளை நாடி மத்திய போக்குவரத்து நிலையத்திற்கு வருகை தர வேண்டாம். எந்த ஒரு பஸ் வண்டியும் இங்கிருந்து சேவைகளை ஆரம்பிக்காது. அதே போன்று தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ள அத்தியாவசிய கடமைகளுக்கு செல்கின்ற ஊழியர்களுக்கென சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள பஸ் வண்டிகள் தொடர்ந்தும் சேவைகளை முன்னெடுக்கும். விசேடமாக விடுக்கப்பட்டுள்ள ஆலோசனைகளுக்கு அமைய தமது டிப்போ அதிகாரப் பிரிவு உள்ள கிராம மக்களுக்கு தமது வசிப்பிடத்திலிருந்து மிகவும் அண்மைத்த பிரதேசங்களுக்கு செல்வதற்காக வரையறுக்கப்பட்ட விதத்தில் பஸ் வண்டி ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. முகக்கவசங்கள் அணியாத எவரையும் பஸ் வண்டிகளில் ஏற்ற வேண்டாம் என ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களுடன் ஒப்பிடும்போது நேற்று நாட்டில் இனங்காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்களினதும் கொரோனா மரண எண்ணிக்கையிலும் குறைவு காணப்படுகிறது. நேற்றைய தினம் 2008 கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டதுடன் 47 கொரோனா மரணங்கள் பதிவாகின. நேற்றைய தினம் கூடிய தொற்றாளர்கள் கம்பஹா மாவட்டத்தில் இனங்காணப்பட்டதுடன் அவ்வெண்ணிக்கை 307 ஆகும். கொழும்பிலிருந்து 302 பேரும், களுத்துறையிலிருந்து 253 பேரும், காலியிலிருந்து 166 பேரும், மட்டக்களப்பிலிருந்து 130 பேரும், குருணாகல் மாவட்டத்திலிருந்து 122 பேரும் இனங்காணப்பட்டனர்.
இதனையடுத்து நாட்டில் இதுவரை இனங்காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 239,688 ஆகும். நேற்று பதிவாகிய 47 கொரோனா மரணங்களில் 20 பெண்களும் அடங்குகின்றனர். நேற்று பதிவாகிய மரணங்களில் 40 மரணங்கள் 60 வயதிற்கு கூடியவர்கள். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்குட்பட்ட பெரிய கல்லாறு பகுதியில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சுகாதார தரப்பினர் தெரிவிக்கின்றனர். பெரிய கல்லாறு பகுதியில் 2-3 கிராம சேவையாளர் பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அப்பகுதியிலிருந்து பெருமளவு தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். குறித்த பகுதியில் நேற்றைய தினம் 113 பேர் ஆன்டிஜென் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்ட நிலையில் 14 பேர் கொரோனா தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டதாகவும் சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது. குறித்த பகுதியில் 94 பேர் தொற்றாளர்களாக இதுவரை இனம் காணப்பட்டுள்ளனர். கொரோனாவுக்கு எதிராக தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டமும் தொடர்ச்சியாக வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகின்றது. நேற்றைய தினத்திலும் பல இடங்களில் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. சைனோபாம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் இதுவரை 14,37,112 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. 442,657 பேருக்கு அதன் இரண்டாவது டோஸ் வழங்கப்பட்டுள்ளது. கோவிஷீல்டு தடுப்பூசியின் முதலாவது டோஸ் 925,242 பேருக்கும் அதன் இரண்டாவது டோஸ் 3,72,158 பேருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் முதலாவது டோஸ் 110,453 பேருக்கும் அதன் இரண்டாவது டோஸ் 14,301 பேருக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவிக்கின்றது. மோசடியாக கடன் அட்டைகளூடாக ஆன்லைன் முறையில் பொருட்களை பெற்றுக்கொண்ட சீன நாட்டவர் ஒருவர் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களிடமிருந்து பெரும் எண்ணிக்கையிலான போலி கடன் அட்டைகளும் கைப்பற்றப்பட்டன. கல்கிஸ் பகுதியில் குறித்த 4 சந்தேக நபர்களும் இப்பகுதியில் ஆன்லைன் முறையில் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளும் நிறுவனம் ஒன்று விடுத்த முறைப்பாட்டுக்கமையவே கைது செய்யப்பட்டனர். இவர்கள் ஆன்லைன் முறை மூலம் பொருட்களை பெற்றுக் கொள்ளும் போது தமது கடன் அட்டைகளின் தகவல்களை வழங்கியுள்ளனர். இச்சந்தர்ப்பத்தில் பணம் இருப்பதாகவே காட்டப்படுகிறது. எனினும் சிறு நேரத்திற்கு பின்னர் புள்ளி விவர தொகுதிகளில் குறித்த கடன் அட்டைகளில் எவ்வித பணமும் இல்லை என காண்பிக்கப்படுகிறது. இம்மோசடி நடவடிக்கைகளுக்கென சந்தேக நபர்கள் போலி கடன் அட்டைகளை தயாரித்து அவற்றின் மூலம் இம்மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இவ்வாறு போலியாக தயாரிக்கப்பட்ட சுமார் 30 கடன் அட்டைகளும் இவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டன. கிளிநொச்சி கடலட்டை ஏற்றுமதி கிராமத்தின் முன்னேற்றங்கள் தொடர்பாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கண்டறிந்தார். கிளிநொச்சி இரணிதீவில் சுமார் 103 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ள கடலட்டை பண்ணை கடற்றொழில் அமைச்சு மற்றும் தனியார் நிறுவனம் ஒன்றின் அனுசரணையில் அமைக்கப்பட்டுள்ளது. இப்பண்ணையில் வருடம் ஒன்றிற்கு 120 கோடி ரூபாய் இதன் மூலம் வருமானத்தை பெற்றுக் கொள்ள முடிகின்றது. கடலட்டை ஏற்றுமதி கிராமத்தின் முன்னேற்றங்கள் தொடர்பாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கண்டறியும் சந்திப்பு இரணிமாதா நகரில் அமைந்துள்ள கடற்றொழிலாளர் சங்க மண்டபத்தில் இடம்பெற்றது. இலங்கை கடல்ல எங்கட கடல் தொழிலாளர்கள நலன் கருதி செயற்கை கடல் அடித்தரங்களை அமைக்கல சில பேர் இந்தியாவில இருந்து கொண்டு கூக்குரல் அடியினோம். எங்கட கடல்ல நாங்கள் அதை செய்யறத இன்னொரு நாட்டில இருந்து கொண்டு கூக்குரல் சரியில்லை தானே. அது ரெண்டு மக்களுக்கும் நன்மை கிடைக்கும். மற்ற அது வந்து இலங்கையில மாத்திரமில்லை, முதல் தடவை உலகத்துல கிட்டத்தட்ட 40 நாடுகள்ல இதுகளை செய்யணும். அமெரிக்கா, ஜப்பான், கனடா, இந்தியாவில் கூட அந்த செயற்கை ரீப்ஸ் என்று சொல்லுவினோம், அதை கூட உருவாக்கினோம். அதில் படங்களெல்லாம் நிறம்ப இருக்கு. தமிழ்நாட்டிலாம் செய்யணும். நஞ்சற்ற உணவுப் பொருட்களை மக்களுக்கு வழங்கி வளமான எதிர்காலத்தையும் பசுமையான சூழலையும் உருவாக்கும் ஜனாதிபதியின் சிறந்த நோக்கத்துடன் சேதன பசலை பயன்பாட்டை ஊக்குவிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கையானது சிறந்த திட்டம் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நடைபெற்ற விசேட நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதையடுத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். எங்களுடைய அதிபதி ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தின்படி நஞ்சற்ற உணவுப் பொருட்களை மக்களுக்கு வழங்குவது வளமான எதிர்காலத்தை நோக்கி மக்களையும் ஒரு பசுமை சூழலை உருவாக்குவது என்ற திட்டத்தின் அடிப்படையிலே சேதன பசலைகளை கட்டாயப்படுத்தியிருக்கிறார்கள். இதிலே மக்கள் ஒரு குழப்பம் அடைந்தும் இருக்கிறார்கள். பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்று இதிலே உங்களுக்கு நாங்கள் ஒரு பாரம்பரியம் நிறைந்த கிராமங்களை அண்டி வாழுகிற அதனோடு பாரம்பரியத்தை கடைப்பிடிக்கிற இறுக்கமான ஊர்களை சித்தாணி உண்டு. அவர் உங்களுடைய வட்டையில் இருக்கிற வயலை செய்வதிலே ஒரு சவால் வரலாம். இருந்தாலும் அதை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆகால் சேதனை பசலை தயாரிப்பதிலே கிராமத்து இளைஞர்களும் அமைப்புகளும் முன்புறம் காட்டுங்கள். இது எங்களுடைய பிள்ளைகளுக்கு நஞ்சில்லாத உணவை கொடுக்க வேண்டிய கட்டாயம். இது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். 100 படுக்கை 500 படுக்கைகளோடு கொண்ட கிட்னி வைத்தியசாலைகளை திறப்பது என்பது ஒரு அபிவிருத்தியே கிடையாது. முடிந்தால்
கிட்னி வருத்தம் வராத ஒரு சமூகத்தை உருவாக்குவதான் அபிவிருத்தியாக கருத முடியும். அழகிய மாடி கட்டிடங்களை லைட்டை பார்த்து அழகான கட்டிடத்தை கட்டி வைத்திருக்கிறார் மைத்திரி என்று சொன்னால் அது உண்மையிலே பெருமைப்படக்கூடிய விஷயமாக நாங்கள் பார்க்கவே முடியாது. ஏன், நாங்கள் உரத்தையே மடிச்சு எண்ணெயை மடிச்சு இந்த அழகான மலையிலிருந்து வார வடிஞ்சு வார தண்ணியில் அள்ளி குடிக்காது நஞ்சு என்ற அளவில் இருந்தால் நம்ம எல்லாமே உணவுப் பொருட்கள் நஞ்சு தானே. அதில் உங்களுக்கு தெரியும், நாம் கோவிட்டில் வார மரணங்களை பற்றி அதிகமாக பேசுகிறோம். ஒவ்வொரு நாளும் கேன்சரால் கிட்னி வருத்தத்தால் பலவிதமான உணவு பழக்க வழக்கங்களால் மக்கள் இறந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகையால் இதை விட்டு நாங்கள் வரவேற்று இதில் எப்படி வெற்றி காண்பது என்பதை மிக கவனமாக உழைக்க வேண்டும். இத்துடன் எமது மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.